என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஐயோ அம்மா, இப்போ இப்போ சுனி அம்மா கிட்ட சொல்லாதவே. என்னடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உமா அக்கா வீட்டுல போட்டோ எடுக்க ஒரு ஆள் வந்தாரு பத்தியா? அம்மா அவனுக்கு என்னடா? அவனுக்கெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அந்த ஆளுகிட்ட நாங்க நாலு பேரும் போட்டோ எடுத்தோம். யார் நாலு பேரும்? நானும் சந்தியாவும் அப்புறம் பூமாரி சின்ன பொண்ணு, நாங்க நாலு பேரும் எடுத்தோம். அதான் அவ்வளோ வரையும் அந்த பையன் எடுத்தானே? ஆமாத்தே, எல்லாரும் எடுத்தாவே, ஆனா நாங்க அப்படி எடுக்கல. எங்க நாலு பேருக்கு மட்டும் தனியா ஒரு காப்பி வேணும்னு சொல்லி கேட்டு எடுத்திருக்கோம். எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான், யார கிட்ட அப்படி எடுத்தியே? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீங்களும் போட்டோ எடுத்திருப்பிய? அப்படி யார கிட்ட எடுத்தீன்னு கேட்டேன். உமா கூட சேர்ந்து எடுத்தீரா? ஆமாம்மா எடுத்தோம். ஆ உமா கூட எடுத்திருக்கீல்ல, அப்புறம் என்ன? நீங்களும் மட்டும் தனியா எதுக்கு எடுத்தியே போட்டோகிராஃபர் கிட்ட? எம்மோ நாங்க அதை எப்பனாலும் பாத்துக்கிடலாம்ல, அதுக்குதான். லட்சி விடுங்க லட்சி, இதுல என்ன இருக்கு? போட்டோ தானே, நம்ம காலத்துலலாம் படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு போட்டோவே கிடைக்காது. அதுவும் ஒரு குரூப் போட்டோக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், அதை வாங்க இயலாமே. அதெல்லாம் சரிதான் பெரிய பொண்ணு, நம்ம அங்கே தானே இருந்தோம். நம்ம கிட்ட யார்த்தையாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுக்கணும்னு தோணிச்சா? நான் அங்கே தானே இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை எம்மோ நாங்கள் இப்படி எடுக்கோம் ஆள்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணும் தான், சொல்லல. சரி விடுங்க. அப்படியெல்லாம் இவ்வளோ விடக்கூடாது இல்லச்சா வச்சு, அது என்ன பழக்கம் கேட்காம கொள்ளாம எடுக்குது? இப்போ அந்த போட்டோக்கு காசு நம்ம தானே கொடுக்கணும். அதுவும் சரிதான் கேட்டிருக்கணும். சரி அம்மா சாரிவே. ஆமாம்மா சாரிவே, உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் எடுத்துருக்கணும், கேட்காம எடுத்துட்டோம். எவ்வளோ சொன்ன ஒரு போட்டாக்கு? ஒரு போட்டாக்கு 100 ரூபாம்மா. நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு போட்டா சொல்லியிருக்கோம். ஆமாம்மா மொத்தம் 200 ரூபா கொடுக்கணும். என்னது 200 ரூபாயா? எதுக்குல ரெண்டு போட்டா? ஒரு போட்டா போதாதா உங்களுக்கு? எம்மா ஒரு போட்டா இருந்தால் யாராவது ஒருத்தர் தானே கடைசியில் வச்சுக்கிட முடியும். அதான் ரெண்டு போட்டா கேட்டிருக்கோம். ஏன் ஒரு வீட்டில் ஒரு போட்டா இருந்தால் பத்தாதான்னு கேட்காதான். எப்போ எம்மா லூசு கிருக்கி, நீயும் உங்கள் அக்காவும் ஒரு போட்டாக்கு எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? என்னடா பொசுக்குன்னு கிருக்கி நீட்டா? ஆமாம் வேற என்ன, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா வேற அப்படி தான் சொல்லுவேன். எம்மா நீயும் உங்கள் அக்காவும் ஒரே கிளாஸில் படிச்சேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குரூப் போட்டாவை வச்சுக்கிட்டு எப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவிய? அது நான் வாங்கினது, இது எனக்கு தான், உனக்கு தான், நான் தான் அக்கா, நான் தான் தங்கச்சின்னு மாறி மாறி. இப்போ அந்த போட்டா உங்கள் அக்கா கிட்ட தானே இருக்கு, உனக்கு இல்லைன்னு எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கா? அந்த போட்டோவில் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ்வெல்லாம் இருப்பாவன்னு சொல்லி ஐ வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அதை பார்த்து ஃபீல் பண்ணுவல்லா? நாங்களும் நாளை பின்னே இதே மாதிரி வருத்தப்படக்கூடாதுன்னு தான் ஆளுக்கு ஒரு காப்பி கேட்டிருக்கோம். அவள் கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயிட்டா அவளுக்குள்ளே போட்டவா அவள் எடுத்துகிட்டு போவா, எனக்குள்ளே போட்டவா நான் வச்சுக்கிடுவேன். ஓஹோ அப்படி, பத்தியம்மோ எங்களோட புத்திசாலித்தனத்தை. நல்லா இதிலலாம் உஷாராக இருங்க. நீ காலேஜ் சேர்றதுக்கு ஃபார்ம் வாங்க போன நீ, அது என்னைக்கு? அதெல்லாம் ஒன்றும் பண்ண காணா? ஆமாம் சந்தியா, காலேஜுக்கு ஃபார்ம் வாங்கலையா? காலேஜுக்கு ஃபார்ம் தானே, அதுவா? அது வந்து சந்தியாவோட ஃப்ரெண்டு. இப்போ இப்போ சுனி வாயை மூடுவேன். என்ன சுனி? ஐயோ சரண் விஷயத்தை போட்டு கொடுத்துருவாளோ, அப்படி மட்டும் சொல்லிட்டு அன்னைக்கு நான் செத்தேன். அது ஒன்றும் இல்லத்தே, சந்தியாவோட ஃப்ரெண்டு காவியா இருக்காளா, அவ ஃபார்ம் வாங்கிட்டாரேன்னு சொல்லியிருக்காளாம், அதனால நாளைக்கு அவட்ட வீட்டில் போய் வாங்கிட்டு வரணும்னு சொன்னான். ஆமாம் ஆமாம் ஆமாம்மா, அவன் ரெண்டு மூணு காலேஜில் வாங்கி வச்சிருக்காளாம், சேர்த்து வாங்கிட்டு போன்னு சொல்லி சொன்னான். அதில் ஏதாவது ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிக்க உனக்கு எது தோணுதோ நான் வாங்கி வைக்கேன் தாரேன் அப்படின்னா. பாரு அந்த பிள்ளைக்கு இருக்க பொறுப்பு கூட உனக்கு இல்லை. எம்மோ அந்த பிள்ளைக்கு அக்கா காலேஜ் படிக்காவ, அதனால அவையே எழுந்ததுனால அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாவ, அவளுக்கு தெரியும், அதனால அவைய கூட போய் வாங்கியிருக்கா. அப்படின்னா நீயும் அவள் கூட போயிருக்கலாம்ல காலேஜுக்கு? காலேஜ் பார்த்த மாதிரியும் ஆச்சு, அப்படியே ஃபார்ம் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்தே, அவள் சேர்ற காலேஜில் தான் நான் சேர போகிறேன், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவள் எல்லாம் பார்த்துருப்பா, அவைய அக்கா எல்லாம் பார்த்துருப்பாவ. இப்படி அவள் அக்கா சொன்னால் ஆட்டுக்குட்டி சொன்னான்னு காலேஜில் சேர்ந்துட்டு படிக்காமல் சுற்றிக்கிட்டு திரி, அப்போ தானே இருக்கும் உனக்கு. எம்மோ அதெல்லாம் படிப்பேன், சும்மா இருபத்துக்க. சந்தியா அங்கே பாரு, காலேஜில் போய் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும், வேற சும்மா அங்கே இங்கே பிள்ளைகள் கூட சுற்றிக்கிட்டு தெரியக்கூடாது. ஆமாம் சந்தியா, காலம் கெட்டு போய் கிடக்கு, அந்த பிள்ளை இங்கே குட்டா அங்கே குட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு நடக்கப்படாது. ஆ சரிக்கோ, ஒழுங்காக படித்தா அவ்வளோ தலையெழுத்து நல்லாயிருக்கும், படிக்காமலேயே போனால் அவ்வளோ தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். இப்போ சொன்னியிலே லட்சு, இது வாஸ்தவமான பேச்சுக்கோ, இந்த காலத்தில் படிப்பு தாங்கோ ரொம்ப முக்கியம். எம்மா தெருவில் கிடந்து என்ன கத்தி கத்தி இருக்கு, இதுகளுக்கு காதே கேட்கல பேரு. எல்லாம் உமா நீ எப்போ வந்தா? என்னது எப்போ வந்தவா? அரை மணி நேரமாக தெருவுலையும் முத்தத்துலேயும் நின்று கத்திட்டு கிடந்திருக்கேன், ஒருத்தருக்கும் காதல உள்ளலை. சரி சத்தல்லையே இப்போ தானே வந்துட்டு வந்தவா, அதுக்குள்ளே எங்கே போனாவன்னு தான் உள்ளே வாரேன், பார்த்தா அவ்வளோ வரும் இங்கே கும்மி அடிச்சுட்டு அடக்கிய. ஆமாம் உமா, இங்கே அவ்வளோ வரும் பேசிட்டு நடந்ததில் ஒருத்தரும் கவனிக்கல பார்த்துக்க, நீ கூப்பிட்டதே எங்களுக்கு கேட்கல. பர்றா பிரியாணிலாம் கொண்டு வந்திருக்கா உமா? ஆமலாம் இழிச்சு வச்சு, மிச்சம் கிடந்தது, அதான் அக்கம் பக்கம் உள்ளவருக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் போகும்போதே எடுத்துகிட்டு போவியன்னு பார்த்தேன், இல்லை பாத்திரமாவது கொண்டு வருவியன்னு பார்த்தேன், ஒருத்தர அணங்கமே இல்லை.
பாத்திரம் கித்திரம் எடுத்துட்டு வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, மீதி கிடந்தில்ல அவ்வளவு. வீட்டால தான் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லாம எடுத்துட்டு போக முடியுமா? ஆமா அதானே. இதுல வேற உங்க மாமியார் இருக்கங்க, உங்க அம்மா எல்லாரும் இருக்கவே, அப்ப போய் நாங்க கை வைக்க முடியுமா? ஆண்டாவுல அவி என்ன சொல்ல போறாவ? எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவ்வளவு சாப்பாடா வேற தூர தானே போடணும். அவ்வளவு இருக்க கொடுத்துதான் வேற காலி பண்ண முடியும். ஏன்னா உமா, அந்த முட்டை கிழவிக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தியா? அது ஒத்த மணிச்சு பத்தியா? நாங்க வரும்போது எங்க வீட்டு வரையும் கேட்டுச்சு சொன்னோம். அதுக்கு உமா என்னையும் கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருவோமா? ஆ, அந்த கிழவிக்கு கொடுத்துட்டேங்கோ. அப்படியா? அது ஒன்றும் சொல்லலையாக்கோ. அது கொஞ்ச நேரம் புலம்பிட்டு இருந்துச்சு, என்னையே கூப்பிடாம விட்டுட்டாலாம் விட்டுட்டாலான்னு. நான் வெளியில வேற யாரையும் கூப்பிடல, இவியெல்லாம் வந்து வர்றேன்னு சொன்னாவ அவியெல்லாம், அதனால தான் வந்தாவ. நானா போய் கூப்பிடலன்னு சொல்லிட்டேன். நீங்களும் கேட்ட அப்படி சொல்லிருங்க. நாங்க வரும்போது தான் அது நல்லா கேட்டுச்சா, தெளிவா நாங்க சொல்லிட்டு தான் வரோம். எங்களை மட்டும் தான் கூப்பிட்ட, வேற யாரையும் கூப்பிடலன்னு. வேற இனிமே எங்க அப்படி சொல்றது? சரி சரி பரவாயில்ல, நான் இப்ப சாப்பாடு கொடுத்து சமாதானப்படுத்திட்டேன். சரி இந்தாங்க லட்சுமி அக்கா, பிடிங்க சாப்பாடு. இழிச்ச வச்சு இந்தா, இது வான் சாப்பாடு. எனக்கு இங்கே கொண்டு வந்துட்டியாக்கோ. பெரிய பொண்ணு, உனக்கு வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்க மாமியார் இருந்தாவன்னு இழிச்சு வச்சு வீட்டுக்கு போனேன். இழிச்சு வச்சு வீட்டுல தான் ஆள் இல்லை. சரி அப்ப லட்சுமி அக்காவுக்கு கொடுத்துட்டு வருவோன்ட்டு இங்க வந்தா இங்க இருக்க. எங்க மாமியார் இருந்துச்சோ வீட்டுல? ஆமா, அவிய உன்னைய தான் திட்டிகிட்டு இருந்தாவே, எங்க போனான்னு தெரியலன்ட்டு. பிறந்த நாளைக்கு போனோமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோமான்னு இல்லாம அந்த ஆளை கதை பேச கேட்டாலும் திட்டிட்டு இருந்தாவ. அது இல்லன்னா மட்டும் திட்டாது பாருங்க, அதுக்கு என்னைய திட்டலன்னா சும்மா இருக்கவே முடியாது. சரி நான் வீட்டுக்கு போறேன், என் அத்தனாரு அம்மா மாமியார்னு அவ்வளோ தூரம் கிடக்காவ, நான் போய் அங்க பாக்கேன். சரி உமா போயிட்டு வா, நான் பாத்திரம் உனக்கு நாளைக்கு தரேன் சரியா? சரி சரி பரவாயில்ல, அதான் நான் இங்க வருவோம்ல. வந்துட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு போகும்போது உங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு போறேன், கிடக்கட்டுங்க. சரி போயிட்டு வரேன், பாய் பாய். நல்லா அவ்வளோ தூரம் கிடந்து கதை பேசி எழுவேன். சரி நம்ம இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஆள் கிடக்கு, அங்க போவோம். அண்டை நிறைய பிரியாணி செஞ்சுட்டு குண்டா நிறைய மட்டும் சோறு கொண்டு வந்திருக்கா? ஐயே பெரிய பொண்ணு, இதுவே அதிகம். நம்ம எல்லாம் சாப்பிட்டாச்சு, நான் இனிமே வீட்டுக்கார மட்டும் தானே சாப்பிடணும். இதுவே போதும், நாளைக்கு மிச்சம் கிடந்தா இவ்வளவு சூடு பண்ணி கொடுத்தா தும்பாளுவேன். லட்சு சூடு பண்ணுன்னா அடி பிடிச்சு விடாது. அடி பிடிச்சா அரிசியெல்லாம் உடஞ்சி உடஞ்சி குருணானங்க ஆச்சுன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது பிரியாணி சாப்பிட. ஐயே இழிச்ச வச்சு சூடு பண்ணணும்னா நீ பொறிக்காய் சட்டியில போட்டுலாம் சூடு பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு இட்லி சட்டி எடுத்துக்க, அதுக்குள்ள ஏதாவது பாத்திரத்தை ஒசரமா வச்சு உள்ள தண்ணியை ஊத்திட்டு அதுக்கு மேல நீ எந்த சாப்பாடை சூடு பண்ணணும்னு நினைக்க அந்த சாப்பாடு பாத்திரத்தை உள்ள வச்சிரு. இட்லி எப்படி வேக வைப்பியோ அதே மாதிரி வேக விட்டுரு, அப்படியே அழகா புப்போல இருக்கும். உள்ள தண்ணியும் போவாத, ஆவிலே சூடாயிரும், நல்ல அழகா புப்போல உதிரியா இருக்கும் பாரு சோறு. அட இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமா லட்சுமி, இது டிஃபரெண்டா இருக்க இந்த ஐடியா. எங்க இருந்து பிடிக்க இந்த ஐடியாவெல்லாம்? ஐயே பெரிய பொண்ணு, இதெல்லாம் என் கண்டுபிடிப்பு கிடையாது, என் மௌல கண்டுபிடிப்பு. ஆமத்தே, இதெல்லாம் சோனியோட ஐடியா. திங்குற விஷயம் என்ன மட்டும் சோனி பக்காவா செய்வா. இவ ரொம்ப மினுக்காத சரியா? என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை சொல்லி தந்தேன் எனக்கு. எத்தே எங்க கிளாஸ்ல ஒரு முஸ்லீம் பிள்ளை இருக்கா, அவங்க வீட்டுல அடிக்கடி பிரியாணி செய்வாங்களாம், சூடு பண்றதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு. ஓஹோ, இனிமே இந்த ஐடியாவை நாங்களும் யூஸ் பண்ணி பார்க்கோம். சரி அந்த சாயிரம் நேரம் ஆகி போச்சு, ஒரு காப்பி போட்டு குடிச்சாதான் இனிமே வேலை ஓடும். எல்லாம் அந்த பிரியாணியை கொண்டு போய் வச்சுட்டு காப்பி போட்டுட்டு வரேன். உங்களுக்கு காப்பி வேணுமா? லட்சி காப்பியா? எனக்கு ஒரு தம்ளர் ஸ்ட்ராங்கா. ஸ்ட்ராங்கி லைட் நிக்கிட்டு காப்பி எல்லாம் பால் காப்பி எல்லாம் கிடைக்காது, கடும் காப்பி தான் கிடைக்கும், பரவாயில்லையா? ஐயே கடும் காப்பியா, அது யாருக்கு வேணும்? எனக்கு வேண்டாப்பா. என்ன இழிச்ச வச்சு, உனக்கு கடும் காப்பி வேணுமா? போட போறேன். ஐயோ எனக்கு வேண்டாப்பா, நம்மளாம் பால் காப்பி தான். வேண்டாம்னா கடங்க, நான் கடும் காப்பி போட போறேன்ப்பா. அவ்வளோ வரைக்கும் பால் காப்பி போடணும்னா பாலுக்கு எங்க போறது? நானே 100 பாலை வாங்கி பச்சை தண்ணி ஊத்தி தான் 4 நேரம் குடிப்பேன். எட்டி இழிச்ச வச்சு இழிச்சிட்டு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகுமா? நீயும் பிரியாணியை கொண்டு போய் வீட்டில் வை, வேற எப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆமாட்டி பெரிய பொண்ணு, வா போவோம் நாமளும். பிள்ளைகளா பாய், நாங்கள் போயிட்டு வரோம். ஆமா அவ்வளோ வரையும் நாளைக்கு பார்ப்போம், பாய். தே நல்ல வேலை பச்சோனி, நீ சொல்லலை, நீ எங்கள் அம்மாக்கிட்ட மாட்டி விட்டுருவியோன்னு நினச்சேன். நான் இப்போலாம் மாட்டி விட மாட்டேன், என்னைக்காவது நீ வசமாக மாட்டுவல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணி அப்போ தான் மாட்டி விடுவேன். நீ இப்போ கொஸ்டின் பேப்பர் வாங்கினாலும் சரி, அப்ளிகேஷன் வாங்கினாலும் சரி, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ உன்னைய நான் மாட்டி விட்டாலும் கடைசியில் பழியெல்லாம் என் மேலே தூக்கி போட்டுருவியே, அவன் மேலே பொறாமையில சொல்கிறா, அப்படி சொல்கிறா, இப்படி சொல்கிறான்னு. வசமாக சிக்கனை தாண்டி நீ மாட்டுவேன், அப்போ தானே இருக்கும் உனக்கு. இப்போ ரொம்ப பண்ணாத என்ன, அவன் எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், எவ்வளோ தடவை சொல்கிறது உன்ட்ட? ஏன் அப்போ நீ அம்மாக்கிட்ட ஃப்ரெண்டுன்னு அவனே பேரே சொல்ல வேண்டியதானே? இப்போ அம்மா ஒருவேளை தப்பாக நினச்சிட்டா அதுக்கு பயந்து தம்ப நான் சொல்லலை. அம்மா படிக்கிற விஷயம்னாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டானே, சும்மா நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேன். சரி நான் போய் டிவி பார்க்க போகிறேன், பாய். சரி சரியான ஆள் தான் இவா, இவாகிட்ட கொஞ்சம் நம்ம உஷாராக தான் இருக்கணும். எதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் பாஸ்வேர்டை மாற்றி வைப்போம். ஐயோ ஃபோன் வேறு சார்ஜில் கிடந்த. சரி போய் பார்ப்போம் சார்ஜ் ஏறி இருக்கும் இவ்வளோ நேரத்துக்குள்ள.
சே அந்த சோனிக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியிருக்கே.